சார் இவ் உலகத்தையே ஆட்டி படைக்கக்கூடிய ஒற்றன் நம்ம குடும்பத்தில் வேண்டியவனா போயிட்டா அப்புறம் நாமே ஏன் கஷ்டப்படணும் நீ எல்லாம் உனக்கு வாச்சிருக்கடா இது மாதிரி என்ன வாய்க்க முடியும் சாப்பாடு இருக்குது துணிமணி இருக்குது நல்ல மந்திரி இருக்கிறார்கள் நல்ல நண்பர்கள் இருக்கிறார்கள் உறவுக்காரன் நல்லவனாக இருக்கிறான் மண்ணும பாண்டவர் சோதரர் இவை வாய்த்தும் உனக்கு துயரமுண்டோ என்னடா உனக்கு வருத்தம்னு கேட்டான் அவன் மெதுவாக ஆரம்பித்தான் நீ எனக்கு என்ன சாப்பாடு மட்டும்தான் எனக்கு நீ முடிவுபட்டுட்டியா வேற எதுவுமே எனக்கு தேவை இல்லையா அவர்கள் என்ன என்னென்ன அவமானப்படுத்தினார்கள் தெரியுமா வேள்வியில் அன்று அந்த பாண்டவர் நம்மை வேண்டு மட்டும் குறை செய்தனர் என அவமானப்படுத்திட்டாங்க ஒரு கேள்வி இல்லாத உந்தன் மகந்தனை பலர் கேலி செய்தே நகைத்தார் என்ன எல்லாரும் கேலி பண்ணி அங்கே சிரிச்சாங்க ஆயிரம் யானை வலி கொண்டான் உந்தன் ஆண்டகை மைந்தன் இவன் கண்டாய் நான் ஆயிரம் யானை பலமுடையவன் ஆனால் என்னை ஒரு துரும்ப விட கேவலமாக நடத்தி விட்டார்கள் உனக்கு அங்கே தெரியுமா நான் என்னென்ன கேவலப்பட்டேன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு துரியோதன அந்த பட்டியலை சொன்னான் அவன் பேசிக்கிட்டே இருக்கும்போது பழியர்னு உள்ள பூந்து சகுனி சொன்னான் பாண்டவர் செல்வம் விழைகின்றான் அவன் என்ன திள தப்பா கேட்டுட்டான் அந்த பாண்டவர்கள் வச்சிருக்கிற செல்வம் இவனுக்கு வேணும்னு ஆசைப்படுறான் பாண்டவர் செல்வம் விழைகின்றான் புவி பாரத்தை வேண்டி குழைகின்றான் மிக நீண்ட மகிதளம் முற்றிலும் உங்கள் நேமி செல்லும் புகழ் கேட்கின்றான் அந்த பாண்டவருடைய ஆட்சியும் உங்களுக்கு வந்துட்டா பரவாயில்லை அப்படின்னு நினைக்கிறான் இது என்ன பெரிய தப்பா அப்படி இத கேட்ட உடனே அவன் சொன்னா என்னுடைய பிள்ளைய நாசம் பண்றதுக்கு அவன் கூட இருக்கிறல்ல அவனுக்கு எப்பவாவது ஆசை வந்தா திருத்தணும் நீ இதெல்லாம் வேண்டாம்னு ஆசை வந்தா திருத்தணும் ஒரு பெரிய மனுஷனா ஆனா அவனை அழிக்கிறதுக்குன்னே நீ உட்கார்ந்து இருக்கிற அவன் சொல்றான் பாருங்க அட பிள்ளையை நாசம் புரியவே ஒரு பேயன நீ வந்து தோன்றினாய் என் பிள்ளையை அழிக்கிறதுக்குனே ஒரு பேய் மாதிரி நீ வந்து உட்கார்ந்து என்ன வார்த்தை பாருங்க ஒரு பேயனை நீ வந்து தோன்றினாய் பெரு வெள்ளத்தை புல்லந்து எதிர்க்குமா வெள்ளத்தை புல் எதிர்க்க முடியுமா பாண்டவரை நாம் எதிர்க்க முடியுமா யோசிக்க வேண்டாமா ஆனால் தப்பு பண்றது புள்ள தானே பிள்ளைய தானே திட்டணும் எதுக்காக சகுனியை திட்டணும்னா உங்களுக்கு நிறைய பெரிய பணக்கார வீடுகளில் நட்போ உறவோ இருந்தா ஒரு சீக்ரெட் தெரியும் பெருவாரியான பணக்கார வீட்டில் அப்பனும் பிள்ளையும் பேசிக்கவே மாட்டாங்க ரொம்ப பெரிய பணக்கார வீடுகளில் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு லெவலுக்கு மேல பணம் வந்துட்டா எந்த வீட்லேயுமே அப்பனுக்கும் பிள்ளைக்கும் உறவு சரியா இருக்காது அதாவது கொஞ்சம் இல்லாத வீடுகளில் கூட அப்பா பிள்ளைக்கு ஒரு பாசம் இருக்கும் அப்பா உழைக்கிறாரு கஷ்டப்படுறாரு மகன் நல்லா இருக்கணுமே அவனுக்கு பேண்ட் வாங்கி கொடுக்கணுமே வாட்ச் வாங்கி கொடுக்கணுமே என்ற பாசம் இருக்கும் இது எல்லாம் ஃபுல்ஃபில் ஆகி எஸ்டேட்டு அது மில்லு கில்லுன்னு ஏகப்பட்ட பணம் சேர்ந்துருச்சுன்னு வச்சுங்க அப்பனும் பிள்ளையும் பயங்கர விரோதியாகவே இருப்பான் அவன் சொல்லுவான் என்னைக்கு இவன் மண்டையை போடுறான்னு தெரியல இல்லை நானே போடணுமா அப்படிங்கிறதும் தெரியல இவன் மண்டையில் போடணுமாங்கிறதும் தெரியல இவன் போட்டான்னா ரொம்ப சௌகரியமாக இருக்கும் போட மாட்டேங்கிறான் இல்லாட்டி ஆள் வச்சு நானே போடணும் அப்படிமா பையன் அவன் சொல்ல உலகத்திலே எனக்கு ஒரு எதிரி உடனே அது வேற யாரும் இல்லை இவன் தான் என்னுடைய முத எதிரி இவன்டே தப்பிச்சா பெரிய விஷயம் பணம் அப்படி பண்ணுது நிறைய பணம் வந்துட்ட உடனே அப்பனும் பிள்ளையும் தான் முத விரோதியா மாறுவான் இதை விட இன்னும் அந்த எதிர்ப்பை காட்டாத குடும்பங்கள்லாம் உண்டு பெரிய கோடி சொன்னா இருப்பான் அப்பா பிள்ளை மேல கோத்தை காட்ட மாட்டான் பிள்ளை அப்பா மேல கோத்தை காட்ட மாட்டான் பேசிக்குவாங்க ஆனா உண்மையா பேசிக்க மாட்டாங்க உண்மையா பேசிக்க மாட்டாங்க எப்படி ஒரு வார்த்தை ரெண்டு வார்த்தை பேசினா அதுவே பெரிய சமாச்சாரம் அதுவும் இன்டர்காம் ஃபோனுக்குள்ளேயே பேசினவங்கன்னா எத்தனையோ அப்பா பிள்ளையும் இருக்கிறான் நேராகவே பேச மாட்டேன் ரொம்ப வேணும்னா கூட கணக்கப்புள்ள மூலமாக தான் பேசிக்குவாங்க வீட்டில் கணக்கு பிள்ளைகிட்ட பையன் சொல்லுவான் ஏய் ஒரு பத்தாயிரம் ரூபாய் அந்த கிழவனை கேட்டு வாங்கி கொடுங்க ரூபாய் எனக்கு செலவுக்கு போகணும் அந்த கிழவன்ட்ட சொல்லு சொல்லுவியோ சொல்ல மாட்டியோ எனக்கு கொடுத்துற கணக்கை எரிக்க கொண்டா அவன் சொல்லுவான் என்ன முதலாளி நீங்கள் எப்படி கேட்டால் எப்படி நான் பெரிய ஆகிட்ட ஒரு பெரிய பெரிய ஐயா நீ கொடுத்துட்டு சொல்லு அவனை நான் வாங்கி போனேன்னு சொல்லு நான் ஏன் வாங்கினேன்னு அவன் கேட்குறான்னா பார்ப்போம் கேட்க மாட்டானே வேற அப்பா பற்றி சொல்கிறான் கேட்க மாட்டானு அப்படி இவன் கடைசியா வேற வழி இல்லை பத்தாயிரரூவா கொடுத்துருவான் இவனுக்கு இவன் அந்தாண்ட போன உடனே கணக்கு பிள்ளை சொல்லுவான் சின்னவர் வந்தாரு பத்தாயிரரூபா பணம் வேணும்னு கேட்டாரு கொடுத்துட்டியா நான் எப்படி கொடுக்காட்டி என்னை உதப்பாரு வேற வழி இல்லை கொடுத்துட்டேன் நீ அவனை நாசம் பண்ணுறதுக்குனே வந்திருக்கிற யார் கணக்கு திட்டுவான் ஏ கனக பிள்ளைய திட்டுறவன் நீ யாராவது பிள்ளைய கூப்பிட்டு திட்டு கனக பிள்ளைய திட்டுறிய திட்டு திட்ட முடியாது திட்டினா இவன் என்னென்ன அயோக்கியத்தனம் பண்ணுறான் அப்படிங்கிறத புள்ளை எடுத்து விட்டுருவான் உன்னை பற்றி எனக்கு தெரியாதா நீ யார் யாருக்கு பணம் செலவு பண்ணுறேன்னு எனக்கு தெரியாதா தெரியாதான் பையன் ஆரம்பிப்பான் நீங்கள் ஒரு எல்லைக்கு மேலே பணம் வர்றது இருக்குது பாருங்கள் எவ்வளவு பெரிய விபரீதங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு அடையாளம் குடும்ப வாழ்க்கை போயிடும் ஒழுக்கம் போயிடும் அன்பு போயிடும் நட்பு போயிடும் மேன்மை போயிடும் பண்பு போயிடும் ஒரு எல்லைக்கு மேல செல்வம் வராமல் இருக்கிறது கூட நல்லது சத்யசாஹி பாபா ஒரு வார்த்தை சொல்றாரு ரொம்ப அழகான ஒரு வார்த்தை என்னன்னா பணம்ங்கிறது எப்படி இருக்கணும்னா கால் செருப்பு மாதிரி இருக்கணும்னு கால் செருப்பு மாதிரினா கீழான அர்த்தத்தில் அவர் சொல்லலை கால் செருப்பு எப்பவுமே அளவு சரியா இருக்கணும் இப்போ பாருங்க கால் செருப்பு சின்னதாக இருந்ததுன்னா காலை கடிக்கும் கால் செருப்பு பெருசா இருந்தா நடக்கிறவனை கவுத்து விட்டுடும் பணமும் அப்படித்தான் உங்களுக்கு கம்மியா இருந்தா கைய கடிக்கும் ஜாஸ்தியா இருந்தா எவங்கிட்ட இருக்கோ அவனையே கவுத்து விட்டுரும் அந்த செல்வம்ங்கிறது ஒரு அளவா இருந்தால் தான் பெத்தவங்க பிள்ளைகளுக்கு கூட உறவுங்கிறது கரெக்டா இருக்க முடியும் இந்த பெரிய குடும்பங்கள்ல கனக திட்டுவானே திட்டுவானை ஒழிய திட்ட திட்டமாட்டான் இதெல்லாம் இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம் ஆனா என்றைக்கும் மகாகவி பாரதி அந்த வாழ்க்கையை அப்படியே படம் பிடிச்சு காட்டுகிறார் என்ன சொல்றான் மாறாட பிள்ளையை நாசம் புரியவே ஒரு பேயன நீ வந்து தோன்றினாய் சோதரர் தம்முள் பகை உண்டோ ஒரு சுற்றத்திலே பெரும் செற்றமோ எல்லாம் அண்ணன் தம்பிடா என்னடா சண்டை வேண்டியிருக்கு எங்களுக்குள்ள ஆயிரம் சூழ்ச்சி இவன் செய்து வந்த சீதரன் தன்னருளால் ஒரு பெரும் சீலத்தினாலும் புயவலி கொண்டும் யாதொரு தீங்கும் இல்லாமலே இவன் என்ன அயோக்கியத்தனம் பண்ணிருக்கான் தெரியுமா அவர்களுக்கு தீங்கு பண்ணிருக்கான் தெரியுமா அத்தனையும் அந்த பாண்டவர்கள் பொறுத்து கொண்டார்கள் இந்த மாதிரி ஒரு உறவு நமக்கு கிடைக்குமா

நீ ஏன்டா இதை பெருசாக எடுத்துக்கிறேன் அவன் சொன்னான் யாகத்தில் என்ன அவமானப்படுத்திட்டாங்க அப்பவும் சொல்கிறான் அவன் சொன்ன வார்த்தை சாதாரணமான வார்த்தை அவன் சொல்கிறான் நீ துரியோதனா எனக்கு விழிப்புலன் இல்லைடா கண் புலன் இல்லை நான் ஒரு இடத்துல தடுமாறி விழுந்தால் கூட அது தப்பு கிடையாது யாரும் இடத்துல அன்பு காட்டுவார்கள் நீ உனக்கு விழிப்புலன் இருக்கிறது இருக்கிற போது நீ கீழே விழுந்தால் உன்னை பார்த்து சிரிக்க மாட்டாங்களா இல்லை என்ன தப்பு மச்சினி சிரிச்சுட்டாடா அது ஒரு பெரிய விஷயமா அது ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கிட்டு பேசுறியே இதெல்லாம் சாதாரணமாக யார் வேணாலும் செய்வார்களே தவறி விழுபவர் தன்மையே பெற்ற தாயும் சிரித்தல் மரபு அன்றும் குழந்தை நடந்து வருது தொபகிட்டீன்னு கீழே விழுந்தா அம்மா சிரிக்க மாட்டாளா அந்த குழந்தையை பார்த்து என்னப்பா விழுந்துட்டியா அப்படின்ட்டு வந்து எடுத்து விடுவா பெற்ற தாயும் சிரித்தல் மரபு அப்படி இருக்கும்போது என்னடா சகோதரன் சிரிச்சா ஒரு பெரிய தப்பா அதை ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்காது அங்க கண்ணனுக்கு முதல் மரியாதை காட்டினார்கள் நம்மள மதிக்கலே நமக்குத்தானே முதல் மரியாதை காட்டியிருக்கணும் அப்படின்னா டேய் கண்ணனுடைய மேன்மை என்னன்னு உனக்கு தெரியுமா நாம அண்ணன் தம்பி நமக்கு நாமே முதல் மரியாதை பண்ணிக்கிறதா நம்ம குடும்பத்துக்கு வந்திருக்கிற விருந்தாளி யாரு கண்ணன் அவன் யாரு கடவுள் அவருடைய ஆற்றல் என்னன்னு உனக்கு தெரியாம இருக்கலாம் ஆதி பரம்பொருள் நாராயணன் திருதராஷ்டிரம் ஒரு ஆச்சரியமான கேரக்டர் அவன் திடீர்னு ரொம்ப உண்மையெல்லாம் பேசுவான் ஏன் அப்படின்னா அவன் என்ன இருந்தாலும் வேத வியாசருடைய வித்துக்கு பிறந்த பிள்ளை மறந்துடக்கூடாது நீங்க வேத வியாசருடைய வம்சமாக வந்து தான் அம்பிகை வயிற்றில் வந்து பிறந்தவன் வேதவியாசன் ஞானி தானே அவருடைய வித்துல வந்த பிள்ளை எப்படி மோசமா இருக்க முடியும் அதான் மெயின் ரீசன் ஆனா அவனுக்கு அஞ்ஞானம் இருக்கு அந்த அஞ்ஞானம் காரணமாக எதையும் தப்பா தான் செஞ்சு முடிப்பான் நினைக்கிறது உயர்வா நினைப்பான் தப்பா செய்வான் அவனுக்கு கண்ணன் கடவுள் அப்படிங்கிறது கிளியரா தெரியும் அவன் ஆதி பரம்பொருள் நாராயணன் மேதியிலே நல்ல சோதிப்படி ஆயிரம் கொண்ட தொல்லறிவு என்னும் ஒரு பாம்பின் மேல் ஒரு துயில் கொள்ளும் நாயகன் கலை பொந்துப்புவிசை தோன்றினான் இந்த சீத குவளை விழியினான் என்று செப்புவர் உண்மை தெரிந்தவர் அவன் நாராயணனடா பரம்பொருளடா மூல பரம்பொருள் மேன்மையானவனடா அந்த கிருஷ்ணன் அவனை எப்படி வணங்கணும் நான் எனும் ஆணவம் தள்ளலும் இந்த ஞானத்தை தான் என கொள்ளலும் பரமோன நிலையில் நடத்தலும் ஒரு மூவகை காலம் கடத்தலும் நடுவான கருமங்கள் செய்தாலும் உயர் யாவிற்கும் நல்லருள் பெய்தாலும் அவன் எப்படி வணங்கணும் எப்படி அடையணும் அப்பேற்பட்ட மேன்மை மிக்கவன் அந்த நாராயணன் அந்த நாராயணனுடைய பெருமையுடைய துரியோதனா உனக்கு நான் சொல்ல முடியுமா சொல்லிட்டு திருதராஷ்டிரம் எப்படி முடிக்கிறான்னு பாரதி சொல்றான் பாருங்க ஒரு பேயினை வேதம் உணர்த்தல் போல் கண்ணன் பெற்றி உனக்கவர் சொல்லுவார் இங்கேயாவது பேய்க்கு வேதம் சொல்லி கொடுக்க முடியுமா அது மாதிரி கண்ணன் பெருமை உனக்கு நான் சொல்லி கொடுக்க முடியுமா முடியாதரா ஒரு பேயினை வேதம் உணர்த்தல் போல் கண்ணன் பெற்றி உனக்கவர் பேசுவார் துரியோதன கோவம் வந்துருச்சு தன் அப்பா இவ்வளவு இன்சல்ட்டா பேசின உடனே கொஞ்சம் பாம்பை கொடி என்று உயர்த்தவன் அவனுடைய கொடியில பாம்பு தான் படம் பாம்பே படம் எடுக்கும் அத வந்து கொடியில படமா வேற எழுதி வச்சிருக்கான் பாம்பை கொடி என்று உயர்த்தவன் அந்த பாம்பென சீரி மொழிகுவான் ஆட தாம் பெற்ற மைந்தர்க்கு தீது செய்திடும் தந்தையர் பார்மிசை உண்டுக்குள் ஒன்னை மாதிரி ஒரு மோசமான அப்பா உலகத்துல உண்டா எப்படியா இந்திர போகங்கள் எனக்கென்றான் உணவு இன்பமும் மாதரின் இன்பமும் அந்த மந்திர படை மாட்சியும் அவர்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டானா சொல்றான் பாருங்க மாதர்தம் இன்பம் எனக்கென்றான் புவி மண்டல தாட்சி அவர் நல்ல சாதமும் நெய்யும் எனக்கென்றான் எங்கும் சாத்திடும் கீர்த்தி அவர் கென்றான் தின்னுட்டு தின்னுட்டு ஜாலியா இருக்கிறது என் வேலை என்ன தான் முடிவு பண்ணிட்டான் எங்க அப்ப மாதர்தம் இன்பம் எனக்கென்றான் புவி மண்டலத்து ஆட்சி அவருக்கு என்றான் சாதமும் நெய்யும் எனக்கென்றான் சாற்றிடும் கீர்த்தி அவருக்கு என்றான் ஆடா நான் பிள்ளை மேல் வைக்கும் அப்பன் உலகினில் வேறு உண்டோ இது மாதிரி ஒரு மோசமான அப்பன் உலகத்துல வேற எங்கேயாவது இருப்பானா அப்படின்னு திருதராஷ்டம் என்ன பேச முடியும் அப்படி சைலண்டா இருந்தான் இப்ப ஆரம்பிச்சான் வாது நின்னோடு தொடுக்கலேன் நான் உங்ககிட்ட ஆர்கியூ பண்றதுக்கு வரல பேசுறதுக்கு வரல வாது நின்னோடு தொடுக்கலேன் ஒரு வார்த்தை சொல்வேன் கேட்டுக்கொள் நான் என்ன சொல்றேனோ அதை நீ கேள் யார் திருதராட்சனுக்கு துரியோதனம் சொல்றேன் உன்னோட நான் இங்கே பேசுறதுக்கு வரல டிஸ்கஸ் பண்றதுக்கு வரல நான் என்ன சொல்றேன்னா அதை நீ கேளு தீது நமக்கு வராமலே வெற்றி சேர்வதற்கு ஒரு வழி உண்டு நமக்கு தீங்கில்லாம ஜெயிக்கிறதுக்கு ஒரு வழி நாங்கள் இப்போ கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறோம் என்ன சூதுக்கு அவரை அழைக்கலாம் சூதாட்டத்துக்கு அவங்கள கூப்பிடலாம் அதில் தோற்றிடுமாறு புரியலாம் கண்டிப்பாக அவர்களை தோற்கடிக்கலாம் இதற்கு ஏதும் தடைகள் சொல்லாமலே நீ தடைகளை சொல்லி காரியத்தை கட்டுடாதே இதற்கு ஏதும் தடைகள் சொல்லாமலே எனது எண்ணத்தை நீ கொடல் வேண்டும் நான் சொல்றத நீ கேளு பையன் அப்பங்கிட்ட சொல்றான் நான் சொல்றத நீ கேளு அப்படின்னு திருதநாஷ்டம் பார்த்தான் அடப்பாவிகளா சூதாடுறதுக்கு அவனை கூப்பிட்டு அவன் சொத்த கொள்ளையடிக்கலாம்னு முடிவு பண்ணிக்கிட்டா அவன் ரொம்ப வருத்தத்தோட சொன்னான் பெரிதாய் துயர் கொணர்ந்தாய் டே பாவி நீ எனக்கு பெருசா துன்பத்தை கொண்டு வந்துட்டடா பெரிதாய் துயர் கொணர்ந்தாய் கொடும் பேய் பிள்ளைகள் பெற்று விட்டேன் நான் என்ன பிள்ளைகளா பெற்றிருக்கிறேன் கொடும் பேய் பிள்ளைகள் பெற்று விட்டேன் அரிதாக்குதல் போலே அவர் ஆங்கு அவரோடு புறவல்லமோ டே சிங்கம் தாக்குனா தாங்க முடியுமாடா எவ்வளவு கொடுமையான விஷயம் அதை விட்டுட்டு நரி தாக்குதல் போல் இந்த சூதாட்டத்துல ஏண்டா உனக்கு இந்த புத்தி கட்டு போச்சு ஆரியர் செய்வாரோ இந்த ஆண்மையில்லாத செயல் எண்ணுவாரோ இது பேடித்தனமான ஒரு காரியம் இல்லையாடா சூதாடி அவன் ஜெல்வத்தை கொள்ளையடிக்கலாம்னு சொல்றீங்களே உங்க மனசுக்குள்ள வரலாமா இது வீரனுக்கு வரக்கூடிய எண்ணமா எல்லாம் கேட்டான் துரியோதன ஒரே ஒரு வாட்சம் தான் இதெல்லாம் நான் உங்ககிட்ட பேசுறதுக்கு இங்க வரல நீ சொல்றதை நான் கேட்டுக்கிறதுக்கு வரல இப்ப நீ இத ஒத்துக்கிட்டே அப்படின்னு சொன்னா நான் உயிரோட இருப்பேன் நீ இத்கலை அப்படின்னு சொன்னா பிணமா விழுந்து சாவே என் மேல விழுந்து நீ ஒப்பாரிவி அவன் கடைசியா திரட்டன் பண்றான் சில வீட்டுல கூட சில பேர் மிரட்டுவாங்க நான் நீ நான் பண்ணிக்குவேன் அப்படின்னு பண்ணிக்கோன்னு என்ன தற்கொலை பண்ணிக்குவேன் மிரட்டுறது பெரிய விஷயமா உலகத்துல வாழ்றது பெரிய விஷயமே ஒழிய தற்கொலை பண்ணிக்கிறது ஒரு பெரிய விஷயமா அதுல என்ன இருக்கு ஒரு பெரிய விஷயமா யோசிச்சுக்கிறதுக்கு இன்னொருத்தரை பணியை வைக்கிறது இன்னொருத்தரை மிரட்டுறது இன்னைக்கு மக்கள் வந்து தான் நல்லா இருக்கிறாங்களோ இல்லையோ அடுத்தவங்களை கெடுக்கிறதுக்கு எல்லா வெப்பனும் கையாளுட்றேன் இன்னொரு என்னென்ன வீழ்த்தணுமோ எல்லா கருவியும் கையாளு இங்கே நம்ப கூட முடியாது ஒரு நிகழ்ச்சி ஒரு பையன் அமெரிக்காவில் இருக்கிறேன் அவனுடைய தாய்மாமன் பொண்ணுக்கு பதினஞ்சு வயசு வித்தியாசம் அவனுக்கும் அவன் அந்த பொண்ணுக்கு பதினஞ்சு வயசு வித்தியாசம் அந்த பொண்ணு பதினஞ்சு வயசு தான் அவது அதை கல்யாணமே பண்ண முடியாது இன்னும் மூணு வயசு கழிச்சு தான் அதுக்கு மேரேஜே பண்ண முடியும் அந்த அம்மா அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோங்கிறாங்க அவன் சொல்ல நான் கல்யாணமே பண்ண முடியாது சட்டப்படி தப்பு நான் கல்யாணம் பண்ண முடியாது பண்ணினாலும் அமெரிக்கா கூட்டு போக முடியாது பதினெட்டு வயசு ஆவலை நான் என்ன பண்ண சொல்றேன் அங்க போய் இன்னும் நான் கல்யாணம் இருபத்தெட்டு வயசு ஆகி போச்சு இந்த பயலுக்கு பதினஞ்சு வயசு ஆகி போச்சு கூட அதை விட முப்பது வயசு ஆகி நான் எப்படி வாழ்வேன் எனக்கு வேற ஒரு பொண்ணு பாரு நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அந்த அம்மா நீ அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம் தற்கொலை பண்ணிக்கும் நான் தற்கொலை பண்ணிக்கும் இது என்ன கூத்து அவன் நல்லா இருக்க விட நல்லா இருக்க விட விடமாட்டேன் அப்படின்னு நான் தற்கொலை பண்ணிக்குவேன் அப்படின்னா இதுக்கு என்ன பதில் சொல்ல முடியும் ஒரு சட்டத்தையும் மதிக்கல ஒரு தர்மத்தையும் மதிக்கல ஒரு நீதியும் மதிக்கல நான் சொல்றபடி எல்லாம் இதை இங்கிலீஷ் என்ன சொல்றேன் அக்ரசிவ் அக்ரஸிவ் ஆக்கிரமிப்பு மனோபாப் இன்னொருத்தர் வாழ்க்கையில நம்ம எவ்வளவு போகலாம்னு ஒரு இலக்கணம் இருக்கு இன்னொருத்தர் வாழ்க்கைக்குள்ளே நம்ம எவ்வளவு எட்டி பார்க்கலாம் ஒரு கணக்கு இருக்கு இப்போ சீனா நம்ம எல்லைக்குள்ள வந்தா தப்பு பாகிஸ்தான் நம்ம எல்லைக்குள்ள வந்தா தப்புன்ற மாதிரி ஒரு மனிதன் இன்னொரு மனுஷன் வாழ்க்கையில எவ்வளவு உள்ள போலாம்னு ஒரு கணக்கு இருக்கு ஒரு அளவு போகலாம் அதுக்கு மேல போக முடியாது எல்லா வகையிலையும் நான் சொல்றபடியே நீ எல்லாம் கேட்கணும் அப்படின்னு ஆக்கிரமிக்க ஆரம்பிச்சா ஆக்கிரமிப்பு மனோபாவம் எந்த வகையில் இருந்தாலும் தவறுதலாக தான் போய் முடியும்